வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வாரமா பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரே மழையா இருக்கு, அடமலை மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. மரத்துல வந்து நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு. அந்த மா பிஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா மலைக்கு அதுக்கும் கீழே எல்லாமே கொட்டி கிடக்கு. அந்த மாங்காய் பிஞ்செல்லாம் பொறுக்கி மாவடு போட போறோம். இப்போ வாங்க போய் இந்த மாங்காய் எல்லாம் பொறுக்கிட்டு வந்துடலாம். சரி இப்படியே போலாம். இரு இப்படி போய் பொறுக்கலாம். எல்லாம் காத்துல விழுந்துச்சா? இங்க பாருங்க ஹரி, அதுக்குள்ளே எத்தனை பொறுக்கி இருக்கான்னு பாருங்க. இரு நான் வரேன். இரு அரி, இந்த அடக்கல நிறைய கொட்டி கிடக்கு. அங்க வேற அந்த பக்கம் எவ்வளவு கிடக்கும்? மெதுவா மெதுவா போ. இங்க பாருங்க எவ்வளவு பிஞ்சு, இவ்வளவு மாங்காய் வந்து கீழே கொட்டி கிடந்துச்சு. இப்ப இந்த மாங்காயை வந்து சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாவடு வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சிடலாம். அப்பதான் வந்து இந்த மாங்காயில உள்ள பாலெல்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து போகும். இப்படியே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊறட்டும். அரை மணி நேரம் கழிச்சு வந்து மாங்காயை கழுவிட்டு எடுத்துக்கலாம். தண்ணியில வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் ரெண்டு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப மாவடு வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவடையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். வடு வந்து எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. இப்ப தேவையான பொருள் வந்து ரெடி பண்ணிடலாம். மாவடு மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச மிளகாய், ஒரு மூணு ஸ்பூன் கடுகு, ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள். இவ்வளவுதான் தேவையான பொருள். இப்ப இது எல்லாத்தையும் வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாயும் கடுகையும் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கடுகு வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட வந்து உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோம்னா உப்பு வந்து ஈரப்பதமாக இருக்கும், அதனால் வந்து சரியாக அரையாது வரமிளகாய். அதனால தான் கடைசியாக உப்பை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் பவுடராக அரைச்சிட்டு வரணும். மாவடு வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். வடு கூட மசாலா சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வந்து குலுக்கி விட்டாச்சு. தண்ணியெல்லாம் வந்து நான் எதுவுமே சேர்க்கல. நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்பு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊறும், அந்த தண்ணியிலே வந்து வடு வந்து நல்லா ஊறிடும். அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அந்த வடுவில் நல்லா இறங்கிடும். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வடுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூள் எதுக்காக சேர்த்தனா மாங்காய் வந்து ஹீட் இந்த வெயில் காலத்துல மாங்காய் வந்து சாப்பிட்டோம்னா வயிறு வந்து புண்ணாயிடும் அந்த புண் ஆகாம இருக்கிறதுக்கு தான் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் இப்படியே வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கட்டும் தினமும் வந்து குளிக்கி குளிக்கி விட்டு வெயில்ல கொஞ்ச நேரம் வந்து எடுத்து வச்சிட்டோம்னா கெட்டே போகாது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் கண்ணாடி பாட்டில் எடுத்து அடைச்சி வச்சிட்டோம்னா கெட்டே போகாது ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் நமக்கு வந்து எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மாவடு கிடைச்சதுன்னா இதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க உருண்டை மாவடு கிடைச்சாலும் அதுலேயும் வந்து செய்யலாம் அதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவடு வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க